Hello friends, welcome to Nelly Samayal. நாம இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதும் 5 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இதோட சீரகம் 1/2 டீஸ்பூன், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துடுங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான தாளிப்பு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 சின்ன வெங்காயம், அதோட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமைச்சவர்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.